சாரி அத்தை. ராதா, எந்த மருந்து கொடுத்தும் கேட்கல. ராதா, என்ன முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. மாமா, ராதா இஸ் நோ. இதயமே வெடிச்சதுக்கு அப்புறம் அவ எப்படிப்பா பழைப்பா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறான் எவ்வளவு ஆசைகளை மனசுல வச்சிட்டு இருந்தா, அவ ஏமாந்து போனதுக்கு அப்புறம் என்னமோ செஞ்சுக்கிட்டு நம்மள விட்டுட்டு போயிட்டாளே. நீ நாசமா போக. நீ பண்ண காரியத்தால 20 வருஷமா கிளியாட்ட வளர்த்த என் பொண்ணு என் கண் முன்னாலேயே ரத்தங்கக்கி செத்து போயிட்டா. என் பொண்ணு பலி வாங்கின உன்னை துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சு அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சாந்தி இல்ல, எனக்கு அமைதி இல்ல. டேய், வெட்டி எரிங்கடா. அவளே புவியாவும் அவளே வடிவாகுமே, அவளன்று ஒன்று அசையாது என்று அறியாத பேரிங்கு. அம்மா அம்மா, நிறைய ஆளுங்க மாட்டு வண்டியிலயும் கார்லயும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? என்ன கதவை சாத்துற? கதவை தரடி. வயசுக்கு வந்தால உள்ள வச்சுட்டு என்னடி செய்ற? ஏமா அந்த ஆளுங்க அப்படி கத்துறாங்க, கதி இல்லாதவங்க விதி. இதுதான்மா, உடனே உன் மகளை வெளியில அனுப்புறியா இல்லையா? புனிதமான தேவதாசிங்களை விபச்சாரிகளாக்கி பொட்டு கட்டுறதா சொல்லி பலர் அறிய வீதியில நிறுத்தி வேலை பேசுறாங்க. இப்ப நீ கதவை திறக்கலன்னா உடச்சுக்கிட்டு உள்ள வந்து உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்துருவோம். இந்த வாழ்க்கையே வேண்டாம். பொட்டு கட்டிக்க மாட்டேன், என்ன விட்டுடுமா? எந்த தாயானாலும் தன் வாழ்க்கை கெட்டாலும் தன் மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாமா. அம்மா, அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஏய், எவ்வளவு நேரண்டி கதவு திறக்கிறதுக்கு? பணம் பணம். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. உன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு எதுக்கு வந்தீங்க? என்னடி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? உன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா இல்லையா, அதுக்கு தான் வந்திருக்கோம். நீ கேக்குறத குடுக்குறேன், உன் பொண்ணு எனக்கு தான் வேணும். நான் என் மகளுக்கு பொட்டு கட்ட மாட்டேன். என்னடி, நீயே ஒரு தேவதாசியா இருந்துகிட்டு உன் பொண்ணுக்கு பொட்டு கட்ட மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? இந்த கேவலமான வழக்கம் என்னோடய முடிஞ்சு போறது. இவ கதையெல்லாம் இருக்கட்டும், போய் அந்த குட்டியை கொண்டாங்கடா. என்ன இது, பெண்கள் கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்களா? ரவுடித்தனம் இல்லையா, அது பழைய சம்பிரதாயம். பாரு, இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டு ஓ மூலையும் குழப்பிக்கிட்டு எங்க மூலையும் குழப்பாம பேசாம இங்க போயிடு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவங்க இருக்கிறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு தவிர உங்க உல்லாசத்துக்காக இல்ல. மோ, உனக்கு தெரியாது, இவ ஆத்தாள ஆசனாகிய வச்சிருந்தது எங்க தாத்தா, இவங்க அம்மாளுக்கு எங்க அப்பா. இன்னைக்கு இவளை நான் ஆசனாகிய வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். Shut up you idiot. நீ சொல்றபடி பார்த்தா இவ உனக்கு தங்கை ஆகணும், தெரிஞ்சதா? ஓ, தங்கச்சின்னு சொல்லி நீ தள்ளிட்டு போறதுக்கு பாக்குறியா? ஏய், வாங்கடா, கொஞ்சம் பால் கொண்டு வாங்க. சரி டாக்டர். கம்மி.
இவ தேவதாசி மகள்னு கெட்ட எண்ணத்தோட பாக்குறீங்கல்ல, இன்னையிலிருந்து இவ எங்க பொண்ணு? மறுபடி நீங்க இங்க வந்தீங்க, காலம் முறிச்சிடு வச்சாக்க, போங்கடா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். காதல் பாட்டு பாடுறியா? பாடு. கையில பூவ வச்சுக்கிட்டு சின்னவளோட ரூமுக்கு ஆசையா போறியே, ஏ நான் உன் கணக்கு தெரியலையா? எனக்கு பூவ வச்சு பாரு, எவ்வளவு அழகா இருப்பேன். இங்கிலீஷ் நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, நான் புள்ள குட்டிங்க பெத்துக்க வேணாமா? உன்ன உதச்சன்னா பாரு, தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. கொட்டில இடம் கொடுத்தா கட்டில இடம் கேட்டு கண்ணா பின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? உன் ஜெர்ம ஜாதி புத்திய காட்டுற பத்தியா தூ? ஓஹோ, அப்படியா விஷயம்? எங்க இனத்துக்கே அவமானம், ஒரு கை பாத்திர வேண்டிதான். வாங்க வாங்க வாங்க, ஆர்த்தி எடுத்துக்கோங்க. ஏ பிரபாக, என்னது தாம்பூல தட்டு? பார்வதி கல்யாண உற்சவம் ஆரம்பிக்க போது இல்லையா, அதுக்கு உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். பார்வதி கல்யாண உற்சவம் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? விஜய், வருஷா வருஷம் நடக்கிற பார்வதி கல்யாண உற்சவத்தை முன்னால இருந்து நடத்துறது எங்க குடும்பத்து பழக்கம். மணமகனான பரமசிவன் சார்பா எல்லா ஏற்பாடுகளும் நான் தான் பண்ணுவேன். அங்காளம்மன் ரூபமான மகாதேவி பார்வதி சார்பா ஒவ்வொரு வருஷமும் காவேரிய கவி முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. இப்ப உன் மனைவியாகி உன் வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால உன் பெர்மிஷன் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். தெய்வ காரியம் பண்றதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? நாம் எல்லாரும் சேர்ந்து பார்வதி கல்யாண உற்சவத்தை சிறப்பா செய்வோம். அவமானப்படுத்திய கண்ணையா, எல்லாரும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்றீங்களா? வாழ்க்கையே பாழா போச்சு. என்னோட குடும்பம் நடத்த மறுத்துட்டு எங்க ஜாதிய வேற கேவலப்படுத்துறியா? இரு இரு, இந்த விஷயத்த சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. அட பாவி, நீ கட்டையில போக, ஏன் தாலிய கழற்ற? பத்மஸ்ரீ, என்ன மனுச்சிரு. மண்ணுக்குள்ள போயிட்ட. ஆனா அந்த காவேரி ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு ஏன் இதுலயும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காளே? சுவாமி, அவ மேல நீங்க ஏவுறதெல்லாம் பழிக்கவே மாட்டேங்குதே. அது அவள் ஜாதக மகிமை. இதுவரைக்கும் அவளுக்கு எல்லா கிரகபலமும் அனுகூலமாக இருந்தது, அதனால் எமது முயற்சி நடக்கவில்லை. வருகிற அமாவாசையில் இருந்து கவனித்துக் கொண்டிரு, எந்த கிரகபலத்தினால் அவள் தப்பினாளோ அதே கிரகங்கள் அவளுக்கு எதிரியாக ஆகிவிடும். அன்று என் மந்திர சக்தியினால் அவள் வம்சத்தை நாசமாக்கி விடுகிறேன். Yeah.